தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட்டுடைய ஆன்சர் கீ நமக்கு வந்து எப்போ வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகஸ்ட் 30ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதி வரப்போகுது. இதில் வந்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ஆன்சர் கீஸ், ஸ்கேன்டு இமேஜ் ஆஃப் ஓஎம்ஆர் ஷீட் அண்ட் ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஷீட், இது எல்லாமே வந்து சேர்த்து தான் நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 30ஆம் தேதி. ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு அந்த ஆக்சுவல் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிற ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும்னா நமக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிளியராக எல்லாருக்குமே புரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக ஒரு 18.72 லேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, கிட்டத்தட்ட 18,72,329 ஸ்டூடெண்ட்டு வந்து அப்பியர் ஆனாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 95% அட்டண்டன்ஸு இந்த வருடம் வந்து வந்திருக்கு. அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவும் பார்க்கப்படுது. இதில் வந்து இந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து இந்த 18 லேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்ததில் நமக்கு லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 2.5 லேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் வந்து நமக்கு செப்டம்பர் 12ஆம் தேதி தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆச்சு, இந்த கோவிட் இஷ்யூ அந்த மாதிரிலாம் வந்ததுனால. அப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்டூடெண்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு ஓவரால் த்ரூட் இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. குறிப்பாக அதிகமானது மட்டும் இல்லை, 95% அட்டண்டன்ஸும் இருக்குது, நிறைய பேர் ஆப்சண்ட்டும் கிடையாது, அந்தளவுக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த எக்ஸாமோடைய ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது செப்டம்பர் 7ஆம் தேதி வருது. ஓகே, ஃபைனல் இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மெயினாக இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயமே என்ன அப்படின்னா, இந்த ஒரு கிளான்ஸ் நான் சொன்னது எதுக்காகனா, இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிற ஒரு எக்ஸாம் சொல்கிறதுனால தான் இதற்காக நமக்கு என்ஜினியரிங்கும் சரி, பேராமெடிக்கலும் சரி, எல்லாமே வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நடக்கணும், அதுக்கப்புறம் என்ஜினியரிங், அதுக்கப்புறம் பேராமெடிக்கல், இதுதான் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் படி நடந்தால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது, மற்ற காலேஜுக்கும் பிரச்சனைகள் வராது அப்படின்றதுனால. ஏன்னா நமக்கு நீட் ஒரு ரிசல்ட் தள்ளி போனதுனால இமிடியேட்டாக நமக்கு என்ன பண்ணாங்கன்னா என்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க நமக்கு 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கும் முடிஞ்சாச்சு. அதேபோல் ஸ்பெஷல் கேட்டகிரி அவங்களுக்கும் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சுது. ஜென்ரல் கேட்டகிரிக்கு வரும்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க, நீட் ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2 நாட்கள் கழித்து ஜென்ரல் கவுன்சிலிங் வரும்ன்ட்டு TNEA வந்து அறிவித்தாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல் பேராமெடிக்கலுக்கு ரேங்க் லிஸ்ட் இப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த டைமில் தான் வந்து நமக்கு இவங்களும் நீட்டோட ரிசல்ட், ஏன்னா ஏற்கனவே வந்து இது ரெண்டுமே நடத்துறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான், பேராமெடிக்கலும் சரி என்ஜினியரிங்கும் சரி. அப்போ என்ஜினியரிங்கில் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அது பேராமெடிக்கலுக்கும் பொருந்தும். அதனால தான் வந்து பேராமெடிக்கல் இது வந்து தனி அமைப்பு கிடையாதுன்றதுனால அப்போ நீட்டோட ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஆரம்பிக்கின்றது டிஃபால்ட்டாகவே நமக்கு தெரியுது, அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ஜினியரிங் அட்மிஷன் செப்டம்பர் 7க்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு அப்படின்னு சொன்னால் 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் என்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆகும், அது ப்ராசஸ் முடியும். அது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு வரும்பொழுதே பேரலாக ரேங்க் லிஸ்ட்டு பேராமெடிக்கலுக்கு ரிலீஸ் ஆகிடும். அது ரிலீஸ் ஆச்சுன்னா செப்டம்பர் 3rd வீக் ஆர் 4th வீக்கில் பேராமெடிக்கலுடைய கவுன்சிலிங் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சீக்வன்ஸ் படி நடந்தால் மட்டும்தான் எல்லாமே ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீட்டுடைய ஃபஸ்ட்டு இன்கேஸ் வந்து நமக்கு என்ஜினியரிங்கோ பேராமெடிக்கலோ ஃபஸ்ட்டு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு என்ஜினியரிங் நடக்குது, அப்புறம் பேராமெடிக்கல் நடக்குது அப்படின்னு சொன்னால், கடைசியாக நீட் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால், இந்த என்ஜினியரிங் பேராமெடிக்கலும் இல்லாத மாணவர்கள் நீட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீட்டில் மதிப்பெண் குறைஞ்சிட்டானா நீட்லேயே அவங்களால எந்த கோர்ஸும் எடுக்க முடியல, அவங்க குவாலிஃபை ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வருடம் வந்து அவங்களுக்கு வீணாக்கத்தோடனா வாய்ப்புகள் வந்துடும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. MBS, BDS, IS கோர்சஸ்க்கெலாம் வந்து நம்ம இந்த கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சுதுன்னா அவங்க அதில் கம்மியாகிட்டாங்க, மதிப்பெண் எடுக்கல, குவாலிஃபை ஆகலைன்னா அடுத்த ஆப்ஷன் அவங்களுக்கு என்ஜினியரிங் இருக்கும், அதுவும் இல்லைனா பேராமெடிக்கல் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் மாணவர்களுக்கும் கொடுக்கணும், மாணவர்களும் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த சீக்வன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து 2 வருடமாக சரியாக இல்லாமல் இருந்தாலும் இந்த வருடம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்காங்கன்றது பாராட்டக்கூட வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் காரணம் அவங்க வந்து நீட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக நீங்கள் பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்டு விரைவில் நமக்கு வெளியே வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.